ஹே ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ சரியான ஒர்க்குங்க, வீடியோவே போட முடியல. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வழக்கம் போல் நம்மளோட டியூட்டிக்கு தான் போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கூகுள் பே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதனால் ஒர்க் ஆகலை, அது என்னென்ன பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வெயில் பயங்கரமாக இருக்கனால பாதி தூரத்தில் மேலே நடக்க முடியல. அதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸோ ஏதாச்சும் எடுத்துகிட்டு போனால் தான் குடிச்சிட்டு நடக்க முடியுது. இதுக்கு மேலே வீடியோ எடுத்த என் மொபைல் வந்து ஹீட்டாகி ஹேங் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸை நான் ஷாப்பில் கிட்டே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களுக்கும் வீடியோ பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட ஷாப்புக்கே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கூகுள் பே ஒர்க் ஆகலை நிறைய பேருக்கு, அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒர்க் ஆகலை. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதுவும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மொபைலை சேஞ்ச் பண்ணிட்டாலோ, இல்லை கூகுள் பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலோ, இல்லை உங்களோட சிம் கார்டை நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு கூகுள் பே உள்ளே போனாலோ, கூகுள் பே வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. வெளிநாட்டுக்கு வரவங்க செய்கிற ஃபஸ்ட்டு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிம் வாங்கின உடனே அந்த சிம்மை மெயினில் போட்டு இந்தியா சிம்மை கழட்டி வெளியே வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்தியா சிம்மை உங்கள் மொபைலோட செகண்ட் சிம்லேயே வச்சுக்கோங்க. அந்த மொபைலுக்கு எப்போதுமே அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவ்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட சிம்மு வந்து செத்து போகாமல் அப்படியே உயிரோடு இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ரெக்கவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே நார்மல் ஓடிபி, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அந்த ஓடிபி, கூகுளோட ஓடிபி எல்லாமே வரும். பட் ஆனால் பேங்க்கோட ஓடிபிஸ் மட்டும் வராது கூகுள் பேக்காக. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மெயினாக ஏர்டெல் சிம் வச்சுக்கணும். ஏர்டெல் சிம் வச்சுருந்தா மட்டும்தான் இங்கே வந்து ஏர்டெல் சிம் ஒர்க் ஆகும், ஜியோ சிம் வந்து ஒர்க் ஆகாது. வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஜியோவில் இருந்தீங்க அப்படின்னா ஏர்டெலுக்கு மாறிக்கிட்டு வெளிநாடு போகிறது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கூகுள் பே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் ஏர்டெல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட். சிம் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும், உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கூகுள் பேலேருந்து ஓடிபி மட்டும் வராது. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய சிம்மில் இருந்து உங்களோட பேங்க்குக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று போகும். அந்த எஸ்எம்எஸ் போகணும் அப்படின்னா உங்களோட சிம் வந்து ரூமிங் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலில் பேலன்ஸ், மெயின் பேலன்ஸில் இருக்கணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. 1-to-1 அப்படிங்கிற நம்பருக்கு ஐஆர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு மெசேஜ் போகிறதுக்கு ரூமிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் உங்களோட மெயின் பேலன்ஸில் ஒரு 60 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கூகுள் பேவே வேலை செய்யலங்கிற எப்போ ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யார்ட்டாச்சும் சொல்லி 60 ரூபா மெயின் பேலன்ஸில் ரீசார்ஜ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக 10 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா 7 ரூபா ரீசார்ஜ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் 20 ரூபா போட்டால் 14 ரூபா ரீசார்ஜ் ஆகும். அதே மாதிரி 20 ரூபா போட்டு ஒரு 60 ரூபா வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கூகுள் பேவை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதை அட்டாச் பண்ண பிறகு உள்ளார போயிட்டு நம்ம எப்போதும் போல் பேங்க்கை ஆட் பண்ணுவோம் அப்படியே. அந்த இடத்துல பேங்க்கை ஆட் பண்ணிவிடுங்க. பேங்க்கை ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் வச்சோம் அது கொஞ்சம் லோட் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு 3 மெசேஜ் இங்கேருந்து சென்ட் ஆகும். ஒரு மெசேஜுக்கு வந்து எப்படி 25 ரூபா அப்படி இல்லை அப்படின்னா 15 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி மெசேஜ் காஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் காஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கூகுள் பே வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ நேற்று தான் நான் இந்த டெஸ்ட்டை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா, நான் அதை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணி பக்காவாக எனக்கு ஒர்க் ஆகுச்சு. நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்காக திரும்பி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ எனக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது கூகுள் பே. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் 1-to-1 மெசேஜ் சென்ட் பண்ணாமல் உள்ளே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நிறைய தடவை. அப்புறமா தான் எனக்கு கரெக்டாக புரிஞ்சது 1-to-1 நீங்கள் ஐஆர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ப்ராசஸிங் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாலையும் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போட. ஸோ உங்களுக்காக நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். பை பை, சீ யூ.